ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சோயா கெபாப் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சோயாவை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, 7-8 பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். பவுடரில் வந்துட்டு 1 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கரலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து சோயாவையும் கூட போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு நல்லா வந்து பசைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான எடுத்து வச்சுருக்கிற எல்லா பவுடர், மல்லி பவுடர், மிளகாய் பொடி, சீரகப்பொடி, உப்பு, அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பவுடரையும் போட்டு நான் இந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதில் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த ஷேப்பில் வந்து போட்டுருங்க. பாருங்கள், நல்லா வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வந்து 2 பெரிய பல்லாரி எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு, எலுமிச்சம்பழம், பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கெபாபுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கெபாப் இல்லை ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சைடிஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் கெபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ், மயோனைஸ் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.